தைராய்டு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி குரல் வளம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அப்படியே வந்து குரல் வளம் பாதிக்கப்பட்டாலும் அது சரி செய்ய முடியுமா? தைராய்டு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி சிலருக்கு குரல் வளம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படும். இதற்கு காரணம் என்னென்னா, தைராய்டு லாரிங்ஸோட மேல்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த தைராய்டானது என்ன ஆகும்னா, அறுவை சிகிச்சையின் போது நீக்கும்போது லாரிங்ஸோட நரம்புகளில் வந்து பாதிப்படையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பாதிக்கப்படும் போது அந்த நரம்பானது குரல் வளைக்கு சப்ளை ஆகக்கூடிய நரம்பு அப்படின்றதால அது குரல் வலை வந்து செயலிழப்பை வந்து ஏற்படுத்தும். அதாவது வோக்கல் கார்ட் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குரல் வளையம் வந்து தன்னோட நிலையிலேருந்து செயலிழக்கிறது தான். அதாவது நார்மலாக வந்து வைப்ரேட் ஆகி சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வோக்கல் கார்ட் பால்சி அப்படின்ற கண்டிஷன் வரும்போது அந்த வோக்கல் ஃபோல்டானது வைப்ரேட் ஆகாது. ஸோ ஒன்றோட ஒன்று வந்து வைப்ரேட் ஆகலை அப்படின்றதால வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதற்கான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப காற்று கலந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வோக்கல் ஃபோல் வைப்ரேட் ஆகலை, அதனால் வந்து லங்ஸ்லேருந்து வரக்கூடிய காற்றானது அங்கே சவுண்டாக வந்து மாறலை. வைப்ரேஷன் ஆகாததால், சவுண்டு மாறாததால் காற்றாவே வந்து வெளியே வரும். ஸோ இவங்க பேசும்போது காற்று கலந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். லவுட்னஸோட லெவல், பேசக்கூடிய சத்தத்தின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இவங்க பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு கேட்காது, வெறும் காற்று கலந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஆடிபிள் ரேஞ்சில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதையும் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த காற்று கலந்த மாதிரி பேசினாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த குரல் வளைக்கு போகக்கூடிய நரம்பு பாதிக்கப்படும் போது வோக்கல் கார்ட் பால்சி வரக்கூடிய கண்டிஷன் வந்து ரைட் வோக்கல் கார்ட் பால்சி அல்லது லெஃப்ட் வோக்கல் கார்ட் பால்சி, இதில் எந்த வோக்கல் கார்டு வேணாலும் பால்சி ஆகலாம். ஒரு சிலருக்கு இந்த ரெண்டு வோக்கல் கார்டுமே வந்து பேரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கான சிவியரிட்டி லெவலும் வந்து இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்போட தன்மையை பொறுத்து தான். லைக் ஒரு வோக்கல் கார்டு மட்டும் பேல்சியாக இருக்கா இல்லை ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பொறுத்து தான். இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்பீச் தெரப்பி அப்படின்னக்கூடிய சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்கிட்ட உங்களோட வாய்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். உங்கள் வாய்ஸ் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு உங்கள் சிவியரிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அப்படின்ற சிகிச்சை முறையும் அளிப்பாங்க. ஸோ இந்த சிகிச்சையின் மூலிமா உங்கள் குரல் வளம் இழந்த செயலை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணி உங்கள் வாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை பேச வைக்க முடியும். ஸோ வாய்ஸ் வந்து நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தைராய்டு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி குரல் வளம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வாய்ஸை வந்து திரும்ப பெறுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல ஊர்களில் செவித்திறன் குறைபாடு மற்றும் பேச்சு குறைபாடுக்கான கிளினிக்ஸ் அவைலபிளாக இருக்கிறதில்லை. இதனால் மக்களால் அதுக்கான தீர்வும் காண முடியறதில்லை. ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அங்கே முறையான செவித்திறன் நிபுணரும் பேச்சு பயிற்சி நிபுணரும் இருக்கிறதில்லை. ரீநியூரல் ரியா கிளினிக், இந்த கிளினிக்கில் ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இயரிங் மற்றும் இயரிங் இடுக்கான ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளினிக் மூலிமா நீங்கள் குவாலிஃபைடு ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவித்திற நிபுணர் மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான தீர்வையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஸ்பீச் அண்ட் இயரிங் அண்டு இயரிங் கைடு பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீநியூரல் ரியாப் கிளினிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.